सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैरहमेव विद्या वेद्यो वेदांतकृत वेदस्विद्येव चाहम्। மொழிபெயர்ப்பு புலரச வக்தம் ஸ்ரீலப்ரோபா ஜெய். நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. புலரச வக்தம் ஸ்ரீலப்ரோபா ஸ்ரீலப்ரோபா ஜெய். பரமாத்மாவின் உருவில் முழுமுதற் கடவுள் எல்லாரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். அவரிடமிருந்தே எல்லா செயல்களும் தொடங்குகின்றன. உயிர் வாழி தனது முந்தைய பிறவியின் அனைத்து விஷயங்களையும் மறக்கின்றான். ஆனால் அவனது செயல்கள் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கின்ற பரமபுருஷருடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப அவன் மீண்டும் செயல்பட்டாக வேண்டும். அவன் தனது முந்தைய செயல்களுக்கேற்ப காரியங்களை தொடங்குகின்றான். தேவையான அறிவு அவனுக்கு வழங்கப்படுகிறது, ஞாபக சக்தியும் வழங்கப்படுகிறது. மேலும் அவன் தனது முந்தைய பிறவியை மறக்கின்றான். இவ்வாறு இறைவன் எங்கும் நிறைந்தவராக மட்டுமின்றி ஒவ்வொரு தனிப்பட்ட இதயத்திலும் உறைபவராக உள்ளார். பல்வேறு செயல்களுக்கு பலன்களை வழங்குபவரும் அவரே. அருபிரம்மனாக, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக மற்றும் இதயத்தில் உறையும் பரமாத்மாவாக வழிபடப்படுவது மட்டுமின்றி வேதம் எனும் அவதார ரூபத்திலும் அவர் வழிபடப்படுகிறார். மக்கள் தங்களது வாழ்வை சரியான முறையில் வடிவமைத்து முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான நற்பாதையினை வேதங்கள் வழங்குகின்றன. அவை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றிய அறிவை நல்குகின்றன. கிருஷ்ணர் வியாசதேவராக அவதரித்த போது வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தார். மேலும் வேதாந்த சூத்திரத்திற்கு வியாசதேவரால் கொடுக்கப்பட்ட விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் உண்மை அறிவை வழங்குகின்றது. முழுமுதற் கடவுள் கட்டுண்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக கருணையை வடிவாக உள்ளார். அவர் உணவுப் பொருள்களை வழங்கி அவற்றை செரிக்கவும் செய்கின்றார். உயிர் வாழின் செயல்களுக்கு சாட்சியாக உள்ளார். வேதங்களின் வடிவில் ஞானத்தை வழங்குகிறார். அது மட்டுமின்றி பகவத்கீதையின் ஆசிரியராக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் வடிவிலும் ஞானத்தை வழங்குகிறார். அவரே கட்டுண்ட ஆத்மாவின் வந்தனைக்குரியவர். இவ்வாறாக கடவுள் மிகவும் நல்லவர், மிகவும் கருணை வாய்ந்தவர். அந்தஹ ப்ரவிஷ்டஹ சாஸ்தா ஜனானாம். உயிர் வாழி தனது தற்போதைய உடலை நீத்தவுடனேயே அதனை மறந்து விடுகிறான். ஆனால் முழுமுதற் கடவுள் ஊக்குவிக்கப்பட்டு அவன் மீண்டும் தனது செயலை தொடங்குகின்றான். அவன் மறந்து விட்டாலும் கூட முந்தைய பிறவியில் எங்கு விட்டானோ அங்கிருந்து மீண்டும் தனது செயலை புதுப்பித்து கொள்ள இறைவன் அவனுக்கு அறிவை கொடுக்கின்றான். இதயத்தில் வீற்றிருக்கும் பரமபுருஷரின் ஆணைகளுக்கேற்ப உயிர் வாழி இவ்வுலகில் இன்பத் துன்பத்தை அடைகிறான் என்பது மட்டுமின்றி அவரிடமிருந்து வேதங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுகின்றான். வேதஞானத்தை புரிந்து கொள்வதில் ஒருவன் தீவிரமாக இருந்தால் கிருஷ்ணர் அவனுக்கு தேவையான புத்தியை வழங்குவார். நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் ஏன் வேதஞானத்தை வழங்க வேண்டும்? ஏனெனில் ஒவ்வொரு உயிர் வாழியும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேத இலக்கியமும் இதனை உறுதி செய்கின்றது. யோ அசௌ சர்வைர் வேதைர் கீயத்தே. நான்கு வேதங்களில் தொடங்கி வேதாந்த சூத்திரம், உபனிஷத்துக்கள், புராணங்கள் என எல்லா வேத இலக்கியங்களிலும் பரமபுருஷரின் பெருமைகள் கொண்டாடப்படுகின்றன. வேத சடங்குகளை செய்வதாலும், வேதங்களின் தத்துவத்தை விவாதிப்பதாலும், பக்தி தொண்டில் வழிபடுவதாலும் இறைவன் அடையப்படுகின்றார். எனவே வேதங்களின் குறிக்கோள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே. வேதங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான இப்பாதையையும் அவரை உணர்வதற்கான வழிமுறையும் நமக்கு அளிக்கின்றன. இறுதி இலக்கு புருஷோத்தமரான முழுமதர் கடவுளே. பின்வரும் சொற்களில் வேதாந்த சூத்திரம் 1.1.4 இதனை உறுதி செய்கின்றது. தத்து சமன்வயாத். பக்குவ நிலை 3 படிகளில் அடையப்படுகிறது. வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தினை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பல்வேறு வழிமுறைகளை பயிற்சி செய்து அவன் அவரை அணுகுகிறான். மேலும் இறுதியில் பரம இலக்கான சாக்ஷாத் பரமபுருஷ பகவானையே அவனால் அடைய முடியும். இப்பதத்தில் வேதங்களின் நோக்கம், வேதங்களின் அறிவு, வேதங்களின் இலக்கு ஆகியவை தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஓம் அஜான தமிராந்தஸ்ய ஜானாஞ்சனசலாகையா சக்ஷுரன்மலி தம்மேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாகா சுவாமிச்சினாமினி நம ஆச்சாரிய பாதாய நிதா கிருபா பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராமதாரினே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி தினாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே
निर्विशेषा शून्यवादी पाष्टा देस्तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। பகவத்கீதை பதினைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தை நம்ம படித்துட்டு வரோம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தஹ ஸ்மிருதிர் ஜானம் அபோஹனம் ச வேதேஸ் சர்வே ரஹம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத வித் ஏவ சாஹம். நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், என்னிடமிருந்து ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஸோ பரமாத்மாவாக எல்லார் இதயத்திலும் இருக்கிறார். ஸோ நம்ம வந்து கோயிலில் நம்ம பகவான் கிருஷ்ணரை பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு இதயத்திலையும் பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். ஒவ்வொரு ஜீவராசிகளிலையும் பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். நமக்கு வந்து வழிகாட்டுறது அந்த பரமாத்மா. இதயத்தில் வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மா தான் நம்ம வழிகாட்டுது. நம்ம வந்து இருளில் இருக்கிறோம், நமக்கு ஒளி வீஸ் ஒளி கொடுக்குறது அந்த பரமாத்மா. நம்ம மறந்துடுறோம், அதை ஞாபகப்படுத்துறது அந்த பரமாத்மா. நமக்கு ஞாபக சக்தியும் கொடுக்குறார், நமக்கு அறிவு கொடுக்குறார், நமக்கு மறதியும் உண்டாக்குறார். எல்லாத்தையும் கொடுக்குறது அவர் தான். நம்ம சில நேரத்தில் சில விஷயத்தை மறந்துடுறோம், சில நேரத்தில் சில விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், சில நேரத்தில் சில விஷயத்தை நம்ம வந்து முட்டாள்தனமாக செயல்படுறோம். எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணர் தான் நம்ம கொடுக்குறார். சில நேரத்தில் நமக்கு அது அறிவு, சில நேரத்தில் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் வந்து ஏமாற்ற வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் வந்து நம்ம சில விஷயங்களை மறைக்க வேண்டியதாக இருக்கும், சில நேரம் சில ஹெல்த் சில உடல் சரியில்லைன்னா நம்ம சில விஷயம் மறந்துடுறோம். உடம்பு சரியில்லைன்னா ஹெல்த் சரியில்லைன்னா மறந்துடும். சில சாப்பாடுன்னு நினைக்கிறோம், சாப்பிடணும்னு நினைக்கிறோம், சில நேரத்தில் சாப்பிடக்கூடாது மறந்துடுறோம். சில மருந்து சாப்பிடணும், சில மருந்து சாப்பிடக்கூடாது, சில எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, எல்லாமே நமக்கு வந்து அந்த பரமாத்மா நமக்கு உதவி செய்யுது. ஒரு நம்ம பெற்றோர்கள் எப்படி உதவி செய்கிறாங்களோ அதே மேலே பரமாத்மா நமக்கு உதவி செய்கிறார். அரசாங்கம் நமக்கு உதவி செய்து, நண்பர்கள் உதவி செய்கிறாங்க, பெற்றோர்கள் உதவி செய்கிறாங்க, ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் உதவி செய்கிறாங்க, டீச்சர் உதவி செய்கிறாங்க, அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் அரசு அதிகாரி அரசாங்க அதிகாரிகள் பல்வேறு நபர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க. எல்லாமே அதவங்கெல்லாம் பரமாத்மாவின் பரமாத்மாவின் பிரதிநிதிகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களையும் சரி, ஆசிரியர்களையும் சரி, அரசாங்க அதிகாரிகளையும் சரி, அரசனையும் சரி, எல்லாரையும் நாம் வந்து தேவதைகளையும் சரி, எல்லாமே இறைவனின் பிரதிநிதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் இறைவன் செயலை செய்கிறார். இறைவன் கிருஷ்ணருக்குடைய கிருஷ்ணருடைய செயலை தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. கிருஷ்ணர் செய்ய வேண்டியது தான் நமக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரசு நமக்கு அறிவிக்குது இல்லையா, நமக்கு ஞாபக சக்தி கொடுக்குது. அரசாங்கம் நமக்கு சில விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற சொல்லி இருக்கிறதுக்காக சில விஷயங்களை நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. அரசாங்கம் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி, ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, எல்லாருமே நமக்கு உதவி செய்கிறாங்க. சில நேரத்தில் வந்து நமக்கு மருந்துகள், இந்த மருந்து உட்கொள்ள வேண்டும், இந்த மருந்து உட்கொள்ளக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அந்த மாதிரிலாம் நமக்கு சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. சில எச்சரிக்கைகள் அப்படி இப்போ புயல் வரப்போது, சுனாமி வரப்போகுது, அப்புறம் இந்த எபிடமிக் பேண்டமிக்கெல்லாம் வந்தது இல்லை, கோவிட் வந்தது, இந்த மாதிரி ஏதாவது வர்றப்போ நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. போலீஸெல்லாம் உதவி செய்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகள் உதவி செய்கிறாங்க, அரசாங்க அதிகாரிகள் உதவி செய்கிறாங்க, அந்த மாதிரி எல்லோரும் உதவி செய்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து கடவுளின் பரமாத்மாவின் பிரதிநிதி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் ஒரு குரு நமக்கு உதவி செய்தார். எல்லா இடத்துலையும் நமக்கு இறைவனின் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தொழிலில் கூட இருக்கிறாங்க, பெட்ரோல் டீசல் எல்லாம் விலை ஏற்றுட்டு இறங்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டத்தை போடுறோம். சில விஷயம் டேக்ஸ் போடுறாங்க, சில விஷயத்த வந்து அதிகமாக விலை ஏறுது, சில விஷயங்கள் அதிக விலை குறையுது, எல்லாமே நம்ம பிளான் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய பல்வேறு நபர்கள் இருக்காங்க. வேலை செய்கிறோம், வேலை செய்கிறதுக்கு தகவல் தராங்க சில பேர், பத்திரிகை துறைகள் இருக்காங்க, நியூஸ் டிவி சேனல் இருக்குது, எல்லா இடத்துலையும் விதவிதமான மக்கள் இருக்காங்க. நமக்கு
ஆலோசனைகள் வழங்குவதற்கு, நமக்கு அறிவுகள் வழங்குவதற்கு, நமக்கு ஞாபக சக்தி வழங்குவதற்கு அந்த பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதிகள் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்களெல்லாம் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரின் வெளித்தோற்றங்கள். குரு வந்து பகவான் கிருஷ்ணரின் வெளித்தோற்றங்கள், பெற்றோர்களும் பகவான் கிருஷ்ணரின் வெளித்தோற்றங்கள், ஆசிரியர் அரசாங்கமும் அரசனும் கூட பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணர் வந்து நேரடியாக நமக்கு வர முடியாது, சில சில நேரத்தில் வர முடியாது இல்லையா, எல்லார்கிட்டையும் கிருஷ்ணர் இருக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணர் எல்லார்கிட்டையும் இருக்கிறார், நமக்கு தெரியறதில்ல. அது தெரியணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிக்கணும், பகவத்கீதையை படிக்கணும். பகவத்கீதையில் இந்த அறிவு இருக்குது நமக்கு, அதே மாதிரி ஞாபக சக்தி கூட இருக்குது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எப்படி நம்ம பாதுகாக்கணும் நமக்கு தெரியும். சில நேரத்தில் நமக்கு எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, ஏதாவது வீட்டில் விபத்து நடக்கலாம், வாகன விபத்து நடக்கலாம், நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அந்த ஞாபக சக்தி பகவான் கிருஷ்ணர் கொடுக்குறார். இப்போ பாம்பு வருது, தேள் வருது, வேறு ஏதோ ஒரு பூச்சி வருது, புழுக்கள் வருது, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஞாபக சக்தி பகவான் கிருஷ்ணர் கொடுக்குறார். சில நேரத்தில் தப்பு செய்கிறவங்களும் தண்டனை கொடுக்குறார், அப்போ மறந்துடுறாங்க. சில நேரத்தில் வண்டி ஓட்டுறப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த அப்போது சூதாடுறாங்க, ம் சூதாடுறாங்க, போதை மருந்து உட்கொள்கிறாங்க, தவறான பெண்கள் பழக்கம் வச்சுக்கிறாங்க, ம் மது மாது சூது மாமிசம் இதெல்லாம் செய்கிறாங்க. நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும், தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த நல்லது செய்கிறவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி கொடுக்குறார், தப்பு செய்கிறவங்களுக்கு மறதியை கொடுக்குறார். நல்லது செய்கிறவங்களுக்கு நல்ல அறிவு கொடுக்குறார், தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த அறிவும் கொடுக்குறார். தவறான வழியில் போகிறதுக்கும் அதுக்கும் அறிவு கொடுக்குறார். அதாவது அவன் வந்து தவறான வழியில் போனோன்னா அதுக்கும் அறிவு தேவை, நல்ல வழியில் போனோன்னா அதுக்கும் அறிவு தேவை. அப்போது சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும், பகவான் கிருஷ்ணர் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா விதத்திலும் சத்துவகுணத்தை, சத்துவகுணமாக, ரஜோகுணமாக, தமோகுணமாக, மூன்று குணத்தின் அதிபதியாக அவர் இருக்கிறார். ஒரு ட்ராப், எல்லாமே நமக்கு ஒரு ட்ராப் இருக்குது. நம்ம இந்த வழியில் போனால் இந்த ட்ராப்பில் மாட்டிக்குவோம், இந்த வழியில் போனால் இந்த ட்ராப்பில் மாட்டிக்குவோம், அந்த வழியில் போனால் அந்த ட்ராப்பில் மாட்டிக்குவோம். இந்த ட்ராப்பில் எல்லாம் மாட்டிக்காமல் போனோன்னா குரு இருக்கார். அந்த குரு ஆலோசனைப்படி நம்ம போனோன்னா நம்ம வந்து எந்த இதில் சிக்கலும் மாட்டிக்காமல் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுவோம். பகவான் கிருஷ்ணரை நம்ம அறிஞ்சிக்கணும்னா குரு மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக, சாதுக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பகவான் கிருஷ்ணர் தான் உலகமே, கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டோன்னா உலகத்தை தெரிஞ்சிட்ட மாதிரி, கிருஷ்ணர் தெரியலனா எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். கிருஷ்ணரை தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, கிருஷ்ணரை பற்றி தெரியலனா எதுவுமே தெரியலன்றது தான் அர்த்தம் நமக்கு. எல்லா விதங்களிலும் அறியப்பட வேண்டியவன் நானே. எல்லா 18 புதரா, 6 சத்துவ புராணம், 6 ராஜசிக புராணம், 6 தாமசிக புராணம் இருக்குது, அதுலேயும் பகவான் கிருஷ்ணரை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். நேரடியாக இல்லை என்றால் மக மறைமுகமாக, சத்துவகுணத்தில் என்றால் விஷ்ணுவையும், ரஜோகுணத்தில் என்றால் பிரம்மாவும், அதுவும் பகவான் கிருஷ்ணர் வேறொரு குண அவதாரம் தான். தமோகுணத்தில் சிவபெருமான், அதுவும் பகவான் கிருஷ்ணர் வேறொரு குண அவதாரம் தான். அப்போ மூன்று குண அவதாரங்களும் அவர் தான். அப்போ மூன்று 18 புராணங்களும் அவரை பற்றி தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேதங்கள் ரிக் சாம யஜுர் அத்தர்வண வேத, இதுலேயும் பகவான் கிருஷ்ணர் பற்றி தான் இருக்குது. புராணங்கள், உபனிஷத்துகள், இது இதிகாச 108 உபனிஷத்துகள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது பல்வேறு. எல்லாமே வேதங்களில் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. பகவான் கிருஷ்ணர் தான் வேதவியாசராக அவதரித்திருக்கிறார். வியாசதேவ முனி, வியாச முனிவராகவும் பகவான் கிருஷ்ணர் தான் அவதரித்திருக்கிறார். அவர் தான் வேதங்களை தொகுத்தது, அவர் தான் வேதாந்த சூத்திரத்திற்கு இயற்கையான ஒரு கருத்துரைகளை கொடுத்திருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் தான் வேதாந்த சூத்திரத்தின் ஒரு கருத்துரையாக கருதப்படுகிறது. காமெண்ட்ரி அண்ட் வேதாந்த சூத்ரா இஸ் ஸ்ரீமத் பாகவத புராணம். பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லாரிடத்துலையும் பரமாத்மாவாக இருக்கிறார். பிரைம் ஆத்மா, பரம் ஆத்மா. அவர் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்று நாம் கேள்விக்கிறோம். கடவுளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதியோ அல்லது பிரதம மந்திரியோ ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டால் யாருமே அது வந்து மீறுவதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். நல்ல குடிமக்கள்கள் யாருமே சட்டத்தை மீற மாட்டார்கள், தவறு செய்பவர்கள் மட்டுமே சட்டத்தை மீறுவார்கள். இந்த கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டாங்க,
எல்லாருமே வீட்டிலே உட்காந்துட்டோம், யாருமே வந்து வெளியே போகல இல்லையா, அவாய்ட் பண்ணுறோம். ஸோ லாக்டவுன் அந்த மாதிரி நம்ம அரசாங்கத்தோட ஆலோசனைகளை கட்டளைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்கிறோம். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்து நமக்கு எல்லா விதமாக வாழ்க்கை வாழ்வதற்கு அறிவு, ஞாபக சக்தி, மறதி எல்லாம் கொடுக்குறார். அவரை தெரிஞ்சிட்டாலும் நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி அவர் தான் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பல்வேறு புத்தக அவதாரமாக பாகவத புராணம் இருக்கிறது. புத்தகத்தை தொகுத்தவர் வேதவியாசர், அதுவும் பகவான் கிருஷ்ணரின் புத்தக அதாவது எழுத்து, அதாவது ஒரு அது ஒரு ஆச்சாரியர், ஒரு ஆசிரியர். அது ஒரு இன்கார்னேஷன், எம்பவர்ட் இன்கார்னேஷன் சொல்கிறாங்க. சக்தி அவசேஷ அவதாரன்றாங்க. சுவாம்ஷா, விபின்னாம்ஷா, எவ்வளோ விதவிதமான அவதாரங்கள் பகவான் கிருஷ்ணர் எடுத்திருக்கிறார். எடுத்துவிட்டு பல்வேறு லீலைகளை புரிகிறார். ஸோ நம்ம வந்து ஏதோ இதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரியறதில்ல. எதுக்காக நமக்கு லாட்ரியில் பணம் வரும், சில பேருக்கு லாட்ரியில் பணம் வரும், சில பேருக்கு வந்து கோடீஸ்வரர்களுடைய தொடர்பு ஏற்படும், சில வீட்டில் பதவி உயர்வு கிடைக்கும், சில நேரத்தில் புகழ் கிடைக்கும், சில நேரத்தில் நல்லர்கள் சங்கம் கிடைக்கும், சில நேரத்தில் நம்ம வந்து அழகிய மனைவி கிடைக்கலாம், குழந்தைகள் கிடைக்கலாம், அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், சொத்து கிடைக்கலாம், வாகனங்கள் கிடைக்கலாம், பதவி கிடைக்கலாம், ஏதோ ஒரு பணம் கிடைக்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்கலாம். அதுக்கு கூட கடவுள் கிருஷ்ணரோட அருள் இல்லாமல் கிடைக்காது. பூர்வ ஜென்மத்தில் நமக்கு ஏதோ புண்ணியம் செஞ்சதுனால நமக்கு நல்லது நடக்குது. பூர்வ ஜென்மத்தில் பாவம் செஞ்சால் வியாதிகள் நோய்கள் எல்லாம் வரும். போன ஜென்மத்தை செஞ்சு நம்ம என்ன செஞ்சோம், நமக்கு போன ஜென்மத்தில் என்ன பிறவி எடுத்தோம், என்ன செய்தோம் நமக்கு ஞாபகம் கிடையாது. ஸோ போன ஜென்மத்தில் என்ன செய்தோமோ அதுதான் இந்த பிறவியில் நமக்கு அனுபவிக்கிறோம். நல்லது செஞ்சால் நல்லது அனுபவிப்போம், கெட்டது செஞ்சால் துன்பத்தை அனுபவிப்போம். ஸோ பகவான் கிருஷ்ணர் சாட்சியாக இருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகளான இந்த சந்திர, வருண, வாயு, அக்னி, குபேர, யமா, நிருத்தி எல்லாருமே சாட்சியாக இருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதிகளாக இவங்கெல்லாம் எல்லாருமே சாட்சியாக இருக்கிறாங்க. வாயு தேவன், வருண தேவன், அக்னி தேவன் எல்லாருமே சாட்சியாக இருக்கிறாங்க பகவான் கிருஷ்ணருக்காக. பரமபுருஷருடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப அவன் மீண்டும் செயல்பட்டாக வேண்டும். ஸோ எல்லாருமே நமக்கு நம்ம இந்த கிரகங்கள் மூலமாக நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம். இந்த கிரகங்களும் பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதி தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி எல்லாமே பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதிகள். இவெல்லாம் நம்ம செய்கிற எல்லாத்தையும் சாட்சியாக இவங்க இருக்கிறாங்க. பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் நம்மை கண்காணித்து வருகிறார்கள். நாம் செய்யும் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறார்கள். எல்லா கிரகங்களும் சாட்சியாக, எல்லா சித்திரகுப்தன் சொல்லிட்டு ஒருத்திருக்கிறார், அவரும் நாம் செய்கிறது எல்லாத்தையும் பார்க்குறார், எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வைக்கிறார் சித்திரகுப்தன். ஸோ எல்லா விதவிதமான பிரதிநிதிகள், அரசாங்க அதிகாரிகள் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் கண்காணிக்கிறார்கள். அரசாங்கம் வந்து நம்மளை நேரடியாக கண்காணிப்பதில்லை, மறைமுகமாக கண்காணிக்கிறார்கள். சில நேரங்கள் நேரடியாகவும் கண்காணிக்கிறார்கள், சில நேரத்தில் மறைமுகமாக கண்காணிக்கிறார்கள். நாம் நல்லது செய்தால் நம்மை பற்றி அவ்வளவு யோசிப்பதில்லை. தவறு செய்பவர்களை அதிகமாக கண்காணிக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகளும் சரி, அல்லது போலீஸ் அதிகாரிகளும் சரி, தவறு செய்பவர்களை அதிகமாக கண்காணிக்கிறார்கள், சாதாரணமாக இருப்பவர்களை குறைவாகவே கண்காணிக்கிறார்கள். ஸோ எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது. தப்பு செஞ்சால் உடனே சாட்சி சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க, நல்லது செஞ்சால் அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. நம் பூர்வ ஜென்மத்தை செஞ்சது நல்லது செஞ்சால் நல்லதே நல்லவங்களே வருவாங்க, பாவம் செஞ்சால் கெட்டவங்களே வருவாங்க. நாம் செஞ்ச நல்ல காரியத்துக்கு ஏற்றப்ப நமக்கு நல்லவங்களே நம்ம கிட்ட வருவாங்க. நமக்கு தேவையான அறிவும் கிருஷ்ணர் கொடுக்குறார், ஞாபக சக்தியும் கிருஷ்ணர் கொடுக்குறார், அதே மாதிரி மறதியும் கொடுக்குறார். சின்ன வயசில் செஞ்சது சின்ன வயசில் நம்ம தப்பு செஞ்சுருப்போம், அதை இப்போ ஞாபகப்படுத்துறதில்ல. யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்துவாங்க, டே டி டே நீ இப்படி இருந்தடா, டே இப்படி இருந்தடா, யாராவது நம்ம ஞாபகப்படுத்துவாங்க. சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்திருப்போம் நமக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் நம்ம பெற்றோர்கள், நம்ம ஆசிரியர்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம என்ன செஞ்சோம், தப்பு செஞ்சோம், எப்படி நம்ம திருத்தியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு நாம் செய்த தவறுகள் ஞாபகம் இருக்கும், பெற்றோர்களுக்கு நாம் செய்த தவறுகள் ஞாபகம் இருக்கும், நம்ம திருத்தியிருப்பார்கள். பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் நம்ம திருத்தியிருப்பார்கள். பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட இதயத்திலும் முறைவராக இருக்கிறார். எல்லா இடத்திலும் பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். பல்வேறு செயல்களுக்கு பலன்களை வழங்குபவரும் அவரே. நாம் செய்த நல்ல நல்ல செயலுக்கு நல்ல பலனையும், தப்பு செஞ்ச தண்டனையும் கொடுக்கிறார் பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் மூன்று விதமாக தெரிந்து கொள்ளலாம். பிரம்மேதி, பரமாத்மேதி, பகவான் இத்தி சப்தத்தை.
உருவமற்றவராக பிரம்மனாகவும் உருவமுடையவராக பரமாத்மாவாகவும் முழுமுதற் கடவுளாக அழகிய சாமசுந்தர முரளி மனோகர ஆறு ஐஸ்வர்யங்களையும் போற்ற பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். அது ஐஸ்வர்யம், அழகு, வீரம், செல்வம், புகழ், வைராகியம், ஞானம் எல்லாத்தையும் பெற்றிருக்கக்கூடிய அழகிய பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். பரமாத்மா என்பது குரு தத்துவம், பலராமர் போன்றது. பரமாத்மா என்பது பலராமர், குரு. இதயத்தில் உறையும் பரமாத்மாவாக வழிபடப்படுவது மட்டுமின்றி வேதம் என்னும் அவதார ரூபத்திலும் அவர் வழிபடப்படுகிறார். மக்கள் தங்களது வாழ்வை சரியான முறையில் வடிவமைத்து முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான நற்பாதையினை வேதங்கள் வழங்குகின்றன. அவை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றிய அறிவை நல்குகின்றன. கிருஷ்ணர் வியாசதேவராக அவதரித்த போது வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தார். ஸோ பகவான் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் தான் வேதவியாசர், பராசர முனியின் மகன், ஒரு மீனவ பெண்ணுக்கு மகனாக பிறந்தார். சத்தியவதி எனக்கூடிய மீனவ பெண்ணுக்கு மகனாக பிறந்தார் பராசர முனி. ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் உண்மை அறிவு வழங்குகின்றது. முழுமுதற் கடவுள் கட்டுண்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக கருணையே வடிவாக உள்ளார். அவர் உணவுப் பொருள்களை வழங்கி அவற்றை செரிக்கவும் செய்கின்றார். உயிர்வாழிகளின் செயல்களுக்கு சாட்சியாக உள்ளார். வேதங்களின் வடிவில் ஞானத்தை வழங்குகிறார். அது மட்டுமின்றி பகவத்கீதையின் ஆசிரியராக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் வடிவிலும் ஞானத்தை வழங்குகிறார். அவரே கட்டுண்ட ஆத்மாவின் வந்தனைக்குரியவர். இவ்வாறாக கடவுள் மிகவும் நல்லவர், மிகவும் கருணை வாய்ந்தவர். ஸோ பகவான் கிருஷ்ணர் நமக்கு எல்லா விதத்திலையும் நம்ம வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து மிக கருணை வாய்ந்தவர். அவர் எதையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதில்ல. அவர் ஆத்மாராமன், தன்னை அவர் வந்து ஆனந்தமாக இருக்கிறார், சச்சிதானந்தமாக இருக்கிறார். நாம் தான் வந்து தற்காலிகமான உலகத்தில் வந்து இன்பத்தை தேடி அலைகிறோம். இந்த உலகத்தில் எல்லாம் தற்காலிகமானது, எல்லாம் அறியாமை நிகழ்ந்தது, எல்லாமே இன்பமற்றது. ஆன்மீக உலகத்தில் எல்லாமே நிரந்தரமானது, அறிவுடையது, ஆனந்தமானது. பௌதிக உலகத்தில் நிரந்தரமானது அசத் அச்சித் நிரானந்தா. சச்சிதானந்தா வந்து ஆன்மீக உலகம். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார், வேதங்களை கொடுத்திருக்கிறார். சாதுக்கள் இருக்கிறாங்க பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதுக்களும் பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குருவும் பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களும் பகவான் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு வந்து எல்லா விதமாகவும் பகவான் கிருஷ்ணர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார், நல்லது செய்பவர்களுக்கு நல்லது கொடுக்கிறார். சில பேர் முக்தி கூட கொடுத்துருக்கார். பாருங்கள், விதவிதமான ஆத்மாக்களுக்கு விதவிதமான முக்தியை கொடுத்துருக்கிறார். சாரூபிய முக்தி, சாயுஜ்ய முக்தி, சாலோக்கிய முக்தி, சார்ஷ்டி, ஐந்து விதமான முக்திகளை கொடுக்கிறார் பகவான் கிருஷ்ணர். கருணை வாய்ந்தவர் பகவான் கிருஷ்ணர். ஸோ நாம் வந்து ஓர் உடலை விட்டு வேறொரு உடலை ஏற்றுக்கொள்கிறோம். ஓர் உடலை விட்டு வேறொரு உடலை ஏற்றுக்கொண்டவுடன் பழைய உடலை மறந்து விடுகிறோம். சிறு குழந்தையில் நாம் விளையாடியது இன்றைய ஞாபகம் இருக்கிறதில்லை. 100 வருடம், அதாவது 100 வருடங்களுக்கு பின்னால் என்ன வருதுன்னு தெரியாது. 100 வருடங்களுக்கு முன்னாடி என்ன இருக்க போகிறோம் நமக்கு தெரியறதில்லை. எதிர்காலம் தெரியாது, கடந்த காலமும் மறந்துடுறோம். நேற்று நடந்தது கூட நம்ம மறந்துடுறோம். நிறைய விஷயம் மறந்துகிட்டே இருக்கோம் நம்ம. ஏன்னா உடலை நம்ம மாற்றிட்டே இருக்கிறதுனால நிறைய விஷயம் மறந்துடுறோம். பகவான் கிருஷ்ணர் உடலை மாற்றுறதில்லை, அதனால் அவர் எதுவும் மறக்கிறதில்ல. ஸோ நாம் என்ன, நாம் வந்து கட்டுண்ட ஆத்மக்கள், நாம் வந்து சிறிய அணு ஆத்மக்கள். ஸோ நாம் வந்து பகவான் கிருஷ்ணரை போட்டியாக நினைத்து போட்டி போட்டுக்கொண்டு வாழ நினைக்கிறோம். பகவான் கிருஷ்ணருக்கு நாம் கடவுளாக நினைக்கிறோம். நாம் வந்து எல்லாம் பரமாத்மா, ஒரு ஆத்மா வந்து பரமாத்மாவாக முடியாது, ஆனால் பரமாத்மாவாக முயற்சி செய்கிறது ஆத்மா. அது உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஜீவேர ஸ்வரூப ஹோய நித்தியர கிருஷ்ணதாசா. ஒவ்வொரு ஜீவாத்மாவின் சொரூபம் வந்து பகவான் கிருஷ்ணரின் ஒரு நித்திய தொண்டர்களாக இருக்கிறார்கள். அதை பகவான் கிருஷ்ணர் தொண்டு செய்யாமல் அவர்களை தன் புலன் திருப்திக்காக செயல்பட்டு வரும்போது பகவான் கிருஷ்ணர் அதுக்கு தகுதிக்கேற்றவர் போல் அவர்களுக்கு அளிக்கிறார். நாமெல்லாம் இதயத்தில் விட்டிருக்கும் பரமபுருஷ பகவானின் ஆணைகளுக்கேற்ப உயிர் வாழி இவ்வுலகில் இன்பத் துன்பத்தை அடைகிறான் என்பது மட்டுமின்றி அவரிடமிருந்து வேதங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுகின்றான். நமக்கு வந்து குரு மூலமாக அறிவு கிடைக்குது. அந்த குருவும் பகவான் கிருஷ்ணன் பிரதிநிதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
கிருஷ்ணர் நமக்கு தேவையான எல்லாம் கொடுக்குறார். பணம் தேவைன்னா பணம் கூட கொடுக்குறார், அறிவு தேவைன்னா அறிவு கொடுக்குறார், புகழ் வேணும்னா புகழ் கொடுக்குறார், அழகு வேணும்னா அழகு கொடுக்குறார், வைராக்கியம் வேணும்னா வைராகியத்தை கொடுக்குறார், வீரம் வேணும்னா வீரத்தையும் கொடுக்குறார். அவர் எல்லாம் ஆறு விஷயங்களும் முழுமையாக பெற்றிருக்கிறார். நமக்கு தேவையான ஞானத்தை கொடுக்குறார், புத்தியை கொடுக்குறார். ஸோ நாம் வந்து பகவான் கிருஷ்ணரின் ஞானம், அந்த நம் ஆத்ம ஞானம் நமக்கு மிக மிக முக்கியம். நம்மை பற்றிய ஞானம் மிகவும் முக்கியம், பகவான் கிருஷ்ணரை பற்றிய ஞானமும் முக்கியம். ஏனென்றால் நாம் பகவான் கிருஷ்ணரின் ஒரு தொண்டர்கள். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. இன்றைய தினம் நாம் வந்து பகவத்கீதை 15வது அத்தியாயம், புருஷோத்தம யோகம் 16, துவாவ் இமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோ அக்ஷர உச்சியதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை அ ச பக்திவேந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஸ்ரீல பிரபுபா ஜெய். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பொருளுரை. முன்பே விளக்கியபடி வியாசதேவராக அவதரித்த போது இறைவன் வேதாந்த சூத்திரத்தை இயற்றினார். இங்கே வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக வழங்குகின்றார். உயிர் வாழிகள் எண்ணற்றவர்கள், அவர்களை தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று அவர் கூறுகின்றார். ஜீவன்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான அம்சங்கள். அவர்கள் ஜட உலகில் தொடர்பு கொள்ளும் போது ஜீவபூதா என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள க்ஷரஹ சர்வாணி பூதானி என்னும் சமஸ்கிருத சொற்கள் இவர்கள் தவறக்கூடியவர்கள் என்ற பொருளை தருகின்றன. ஆனால் பரமபுருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒன்றுபட்டவர்கள் என்றால் தனித்தன்மை இல்லாதவர்கள் என்று பொருளல்ல, மாறாக ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள் என்பதே பொருள். படைப்பின் நோக்கத்திற்கு அவர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கின்றனர். ஆன்மீக உலகில் படைப்பு என்னும் விஷயம் இல்லை என்பது உண்மையே. ஆனால் வேதாந்த சூத்திரத்தில் பரமபுருஷ பகவானே எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் என்று கூறப்பட்டிருப்பதால் இக்கருத்து விளக்கப்படுகின்றது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய கூற்றின்படி உயிர் வாழிகளில் இரு வகுப்பினர் உள்ளனர். வேதங்கள் இதற்கு ஆதாரம் கொடுக்கின்றன. எனவே இதை பற்றிய ஐயம் ஏதுமில்லை. மனம் மற்றும் ஐந்து புலன்களுடன் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கும் உயிர் வாழிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உடல்களை பெற்றுள்ளனர். ஓர் உயிர் வாழி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றமடைவதால் உயிர் வாழியும் மாற்றமடைவதாக தோன்றுகின்றது. ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல, எனவே அதில் மாற்றம் ஏதுமில்லை. ஜட உலகில் உள்ள உயிர் வாழி ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்படுகின்றான். பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, உற்பத்தி, சிதைவு மற்றும் மறைவு, இவை ஜட உடலின் மாற்றங்களாகும். ஆனால் ஆன்மீக உலகில் உடல் மாற்றமடைவதில்லை. அங்கு முதுமை இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பும் இல்லை. அங்கு அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். க்ஷரஹ சர்வாணி பூதானி, ஜடத்துடன் தொடர்பு கொண்ட எந்த உயிர் வாழியும், அதாவது படைக்கப்பட்ட முதல் உயிர் வாழியான பிரம்மாவிலிருந்து தொடங்கி சிறு எறும்பு வரை ஒவ்வொருவரும் தமது உடலை மாற்றிக் கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் அனைவரும் தவறக்கூடியவர்கள். ஆனால் ஆன்மீக உலகில் இருப்பவர்களோ எப்போதும் ஒன்றுபட்ட நிலையில் முக்தி பெற்றவர்களாக உள்ளனர். ஸோ இரண்டு விதமான ஆத்மாக்கள் இருப்பதாக பகவான் கிருஷ்ணர் இங்கு குறிப்பிடுகிறார். முக்தி பெற்ற ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள். தவறக்கூடியவர்கள் ஃபேலியபிள், இன்ஃபேலியபிள். பகவான் கிருஷ்ணர் வந்து அச்சுதா, எப்பவுமே அவர் வந்து வீழ்ச்சி அடைய மாட்டார். அவர் எப்பவுமே வந்து தன் நிலையிலிருந்து தாழ்த்தி கொள்ள மாட்டார். எப்பவுமே அவர் வந்து உயர்ந்த நிலையிலே இருப்பார். தங்கம் வந்து எப்பவுமே தங்கத்தோட விலை இருக்கும் இல்லையா? தங்கம் வந்து எங்கே இருந்தாலும் அது தங்கத்துக்கு விலை இருக்கும். தாமரை வந்து சேத்துல மலர்ந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்து எப்பவுமே வீழ்ச்சி அடைய மாட்டார். அவர் வந்து விதவிதமான அலங்கார அதற்கு விதவிதமான அவதாரங்கள் எடுக்கிறார். ஆத்மா வந்து அசுத்தம் அடைவதில்லை. அதே மாதிரி
ஆத்மா வந்து பௌதிக களங்கத்தில் அடைவதில்லை, பரமாத்மா வந்து பௌதிகத்தில் பந்தப்படுவதில்லை. ஆத்மா வந்து பௌதிகத்தில் பந்தப்பட்ட, அதாவது பகவான் விஷ்ணுவுக்கு எதிராக செயல்படும் பொழுது ஆத்மா வந்து பந்தப்பட்ட ஆத்மாவாக மாறுகிறது. அதே பகவான் விஷ்ணுவுக்கு சாதகமாக செயல்பட்டால் அது முக்தி பெற்ற ஆத்மாவாக மாறுகிறது. பௌதிக ஆத்மா, அதாவது ஆத்மா வந்து பௌதிக உலகத்தில் இருக்கும் பொழுது தனது இயற்கையான தன்மை மறந்து விடுகிறது. அதாவது சச்சிதானந்தம் என்பது ஆத்மாவின் இயற்கை தன்மை. ஆன்மீக உலகத்தில் அது சச்சிதானந்தமாக இருக்கிறது. பௌதிக உலகத்தில் அது அசத் அசித் நிரானந்தம், துன்பங்கள் நிறைந்தது, தற்காலிகமானது, அது மற்றும் மரணம் அடையக்கூடியது. ஆனந்தம் இல்லாமல் இருக்கிறது, துன்பம் அடைகிறது. அசத் அசித் நிரானந்தம். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஸோ தவறக்கூடியவர்கள் அதாவது தனது நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைபவர்கள் ஒன்று, மற்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள், அவங்க வந்து விழ மாட்டாங்க. ஆன்மீக உலகத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே வந்து முக்தி பெற்ற நிலையில் இருப்பாங்க. பௌதிக உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே பந்தப்பட்ட ஆத்மாக்கள். நான்கு குறைபாடு உள்ள புலன்களை கொண்டிருக்கிறோம், ஏமாற்றும் குணம் உடையவர்களாக இருக்கிறோம், கட்டுப்பட்ட ஏமாற்றும் குணம், குறைபாடு உள்ள புலன்கள், மாயையின் வசப்படுபவர்கள், நிச்சயமாக தவறிழைக்கக்கூடியவர்கள். இந்த நான்கு குறைபாடு உள்ள புலன்களை கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும். பகவான் கிருஷ்ணர் வந்து இது விதமாக அவர் வந்து குறைபாடு உள்ள புலன்களை கொண்டவில்லை. அவர் வந்து ஒரு புலனில் மூலமாக அடுத்த மற்ற புலன்களை செயல்களை அவர் செய்ய முடியும். ஒரு புலனால் செய்யக்கூடிய செயலை அவர் மற்ற புலனால் செய்ய முடியும். அவர் பார்த்தாலே அங்கே வந்து நைவேத்தியத்தை உணவு ஏற்றுக்கொண்டது சமமானது. பார்த்தாலே அவர் வந்து கருத்தரிக்க செய்வார். பார்த்த உடனே அவர் வந்து புல்லாங்குழல் வாசிப்பது மூலமாகவே அவர் ஆன்மீக அறிவை வழங்கியிருக்கிறார் பிரம்மதேவனுக்கு. விதமாக அவர் வந்து பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் இரண்டு விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் தவறக்கூடியவர்கள். பௌதிகுலத்தில் எல்லாருமே வீழ்ச்சி அடைவாங்க, வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் தான். க்ஷீணே புண்ணியம் மர்த்திய லோகம் விஷந்தி. புண்ணியம் செய்தவர்கள் உயர்ந்த லோகத்துக்கும், பாவம் செய்தவர்கள் தாழ்ந்த லோகத்துக்கும் போகிறாங்க. புண்ணியம் சேர்ந்து புண்ணியம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஆன்மீக உலகத்தில் இருக்க எல்லாருமே தவறாதவர்கள், அவங்க வந்து வீழ்ச்சி அடைவதே இல்லை. முன்பே விளக்கியபடி வியாசதேவராக அவதரித்த போது இறைவன் வேதாந்த சூத்திரத்தை இயற்றினார். இங்கே வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக வழங்குகின்றார். பகவான் கிருஷ்ணர் வந்து வியாசதேவராக அவதரித்திருக்கிறார். அவர் வந்து வேதாந்த சூத்திரத்தை இயற்றியிருக்கிறார். அவர் வந்து வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக விளங்கியிருக்கிறார். உயிர்வாழிகள் எண்ணற்றவர். உயிர்வாழி வந்து சர்வகத்தாக எல்லா இடத்துலையும் உயிர்வாழிகள் இருக்காங்க. அவங்க வந்து அளவற்றவர்கள். பகவான் கிருஷ்ணர் வந்து ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆர சபபிருத்யா. பகவான் கிருஷ்ணர் ஒருவர் தான், மற்றவர்களெல்லாம் அவர்களின் தொண்டர்கள். உயிர்வாழிகள் பார்த்தீங்கன்னா எண்ணற்றவர்கள். அவர்களை அவர்கள் வந்து அணு ஆத்மாக்கள். அவங்க வந்து அளவில்லாத எண்ணிக்கையில் இருக்கு. அளவற்றவர்கள், எண்ணற்றவர்கள் அவர்கள். அவர்களை தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று அவர் கூறுகின்றார். ஜீவன்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான அம்சங்கள். ஜீவன்கள் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருடைய நித்தியமான அம்சங்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜட உலகில் தொடர்பு கொள்ளும் போது ஜீவபூதா என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள க்ஷரஹ சர்வாணி பூதானி என்னும் சம்ஸ்கிருத சொற்கள் இவர்கள் தவறக்கூடியவர்கள் என்ற பொருளை தருகின்றன. அதனால் பரம புருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒன்றுபட்டவர்கள் என்றால் தனித்தன்மை இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல, மாறாக ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள் என்பதே பொருள். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரு குறிக்கோளுடன் செயல்பட்டால் அவர் ஒன்றாக இணைந்ததாக நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவர் வந்து வேறு வேறாக வேறு வேறு மனோநிலை செயல்பட்டால் அவர் வந்து வேறு வேறாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் அது ஒரு ஒரு நாட்டுக்காக நம்ம ஒற்றுமையாக செயல்படுறோம். ஒரே நாட்டுக்காரங்க, ஒரே இனத்துக்காரங்க, ஒரே மொழிக்காரங்க,
அப்படி நம்ம வந்து பிரிஞ்சிருக்கோம். நாடு, இனம், மதம், ஜாதி, மதம், இனம், மொழி, இதுவாறு நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். இது வந்து பௌதீக பற்றுதல் காரணமாக நாம் இவ்வாறு செயல்படுகிறோம். உடல் வந்து அழிக்கப்படும், ஆத்மா அழிவடையாது. ஆனால் உடல் தற்காலிகமான உடலை நாம் பற்றுதல் கொண்டிருப்பதால் இந்த உடல் மீது நாம் அடையாளம் கொள்கிறோம். நான் இந்தியன், நான் அமெரிக்கன், நான் ஜப்பான், கொரியா, ரஷ்யா, பாகிஸ்தான், நான் இந்து, முஸ்லீம், நான் கீழ் ஜாதி, மேல் ஜாதி, நான் வந்து அப்படி வந்து பணக்காரன், ஏழை என்ற பாகுபாடுகள்லாம் பௌதீகத்தில் இந்த பாகுபாடுகள் இருக்கிறது. ஆன்மீகத்தில் இந்த பாகுபாடுகள் கிடையாது. பரமபுருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஸோ பகவான் கிருஷ்ணரோட தொடர்பு கொண்ட நம்ம வந்து வீழ்ச்சி அடைவதில்லை. நாம் வந்து தனித்தன்மை இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல. நாம் வந்து நாம் தனித்தன்மை இருக்கிறோம். ஆத்மா வந்து எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். படைப்பின் நோக்கத்திற்கு அவர்கள் எல்லோரும் ஒத்துழைக்கின்றனர். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அவரே மூன்று குணவாதம் நடத்திருக்கிறார். சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயா. படைப்பது, பாதுகாப்பது, அழிப்பது எல்லாமே அவர் தான் செய்கிறார். படைப்பதற்காக பிரம்மாவும், பாதுகாப்பதற்காக விஷ்ணுவும், அழிப்பதற்காக சிவபெருமானும் குணாவதாரங்களாக எடுத்திருக்கிறாங்க. பகவான் வந்து வைகுண்ட லோகத்தில் அவர் வந்து ஆட்சி புரிகிறார். அவருடைய பௌதிக கௌரவத்தில் வரும்பொழுது வீரம் சிவபெருமான், படைப்பது பிரம்மா. பகவான் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிறந்தவர் பிரம்மா. 14 கிரகங்களும் அந்த தொப்புள் கொடியில் வரக்கூடிய தாமரை தண்டில் அடங்கி போய்விடும். மேலே சொர்க்கலோகமும் கீழே பாதாள லோகமும் இருக்கின்றது. ஆன்மீக உலகில் படைப்பு எனும் விஷயம் இல்லை என்பது உண்மையே. ஆனால் வேதாந்த சூத்திரத்தில் பரமபுருஷ பகவானே எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் என்று கூறப்பட்டிருப்பதால் இக்கருத்து விளக்கப்படுகின்றது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய கூற்றின்படி உயிர்வாழிகள் இரு வகுப்பினர் உள்ளனர். வேதங்கள் இதற்கு ஆதாரம் கொடுக்கின்றன. எனவே இதை பற்றி ஐயம் ஏதும் இல்லை. மனம் மற்றும் ஐந்து புலன்களுடன் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கும் உயிர்வாழிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உடல்களை பெற்றுள்ளனர். ஓர் உயிர்வாழி கட்டுண்ட இருக்கும் வரை அவன் உடல் மடத்தின் தொடர்பினால் குவாரிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றமடைவதால் உயிர்வாழியும் மாற்றமடைவதாக தோன்றுகின்றது. ஆனால் ஆன்மீக உலகில் உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல. எனவே அதில் மாற்றம் ஏதும் இல்லை. இரண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. வேதங்கள் இதற்கு ஆதாரம் கொடுக்கின்றன. எனவே இதை பற்றி ஐயம் ஏதும் இல்லை. நித்திய பத்தா, நித்திய முக்த ஆத்மாக்கள், நிரந்தரமாக முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க ஆன்மீக உலகத்தில். நித்தியமாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் பௌதிக உலகத்தில். ஸோ ஐந்து விதமான ரச பரிமாற்றங்களை நாம் பகவான் கிருஷ்ணனிடம் பேர்கொள்ளலாம். சாந்த ரச, தாஸ்ய ரச, சக்கிரச, வாத்சல்ய ரச, மாதுரிய ரச, இந்த மாதிரி ஐந்து விதமான ரச பரிமாற்றங்கள் பகவான் கிருஷ்ணனிடம் நாம் மேற்கொள்ளலாம். இதில் பார் தாஸ்ய ரச என்பது தொண்டர்கள், சேவகர்கள், ஹனுமான், மோசஸ், தாசிய பாபா, சகோதரர்கள், சகோதரிகள், இதெல்லாம் தாசிய பாபா, சேவகர்கள், தாசிய பாபா. வாத்சல், சக்கிய பாபா என்பது நண்பர்கள், அர்ஜுனன், இதெல்லாம் நண்பர்கள். அர்ஜுனன், உத்தவன், சுதாமன், கோபால நண்பர்கள், இவெல்லாம் சக்கிய பாவம். வாத்சல்ய பாவம் என்பது தாயார், பெற்றோர்கள், நந்த யசோதா மற்றும் யசோதா மகாராஜ், யசோதா நந்த மகாராஜ், தேவகி, வாசுதேவன், இதெல்லாம் வாத்சல்ய பாவம். உக்ரசேனா தாத்தா, பீஷ்மா கூட தாத்தா தான், ஆனால் பீஷ்மர் வந்து தாசிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம் என்பது கிருஷ்ணா ருக்மிணி, கிருஷ்ணா சத்ய ருக்மிணி, கிருஷ்ணா சத்யபாமா மற்றும் அனைத்து விதமான பெண்கள் இருக்கிறாங்க. 116,108 கோபிகள் இருக்காங்க. மற்ற
மனம் மற்றும் ஐந்து புலன்களும் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கும் உயிர்வாழிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உடல்களை பெற்றுள்ளனர். ஓர் உயிர்வாழி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றமடைவதால் உயிர்வாழியும் மாற்றமடைவதாக தோன்றுகின்றது. உடல் மாறிட்டே இருக்கும், ஆத்மா மாறுவது கிடையாது. ஆன்மீக உலகில் உள்ள ஜடுடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பகவான் விஷ்ணுவோட வாகனம் வந்து ஒரு ஆத்மா, அதாவது கருடாழ்வார். பகவான் விஷ்ணுவோட ஆயுதம் வந்து சக்கரத்தாழ்வார். பகவான் விஷ்ணுவோடைய சேவகர் அனுமார். பகவான் விஷ்ணுவோடைய ஆசனம், படுக்கை எல்லாமே பலராமராக சொல்ல, கொடை, சாமரம் இதெல்லாமே பலராமராக, பலராமரின் அவதாரங்களாக சொல்லப்படுகிறது. தாஸ்ய பாவம். ஓர் உயிர்வாழி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றமடைவதால் உயிர்வாழியும் மாற்றமடைவதாக தோன்றுகின்றது. ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல, எனவே அதில் மாற்றம் ஏதும் இல்லை. ஜட உலகில் உள்ள உயிர்வாழி ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்படுகின்றான். பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, உற்பத்தி, சிதைவு மற்றும் மறைவு. ஸோ ஜட உலகத்தில் நம்மளுடைய உடல் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம பிறக்கிறோம், நம்ம வந்து வளர்கிறோம், சில காலம் இருக்கிறோம், பிறகு உற்பத்தி செய்கிறோம், சில சிதைவு அடைகிறோம், உடல் சிதைவு அடைகிறது மற்றும் மறைந்து கூடுகிறோம். இது ஜட உடலில் இதெல்லாம் மாறு. இட் கம்ஸ் இன்டு பீயிங், ஸ்டேஸ் ஃபார் வயல். இட் கம்ஸ் இன்டு பீயிங், இட் க்ரோஸ், ஸ்டேஸ் ஃபார் வயல், ப்ரொடியூசஸ் பை ப்ராடக்ட்ஸ், ட்விண்டல்ஸ் அண்ட் தென் வேனிஷஸ். இதுதான் வந்து ஆத்மாவின் வளர்ச்சி பௌதிக உலகத்தில். ஜட உடலில் வந்து மாறிட்டே இருக்கும். ஆத்மா ஆன்மீக உடல், ஆனால் ஆன்மீக உலகத்தில் பார்த்தீங்கன்னா உடல் வந்து மாறதே கிடையாது. சங்கம் நிரந்தரமாக இருக்கும். அங்கெல்லாம் என்பது நவயவ்வனம் ச வேதே சுதுர்லப மதுர்லபம் ஆத்மோக்தோ. அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து எப்பவுமே இளமையாக இருக்கிறார். குமாரர்கள், குமாரிகள் எப்பவுமே அங்கே வந்து வயசு ஆகிறதுல, நோய் வர்றதில்ல, மரணம் கிடையாது ஆன்மீக உலகத்தில். பௌதிக உலகத்தில் இப்படி எல்லாம் இருக்குது. அங்கே முதுமை கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. அங்கே எல்லாருமே வந்து ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். க்ஷரஹ சர்வாணி பூதானி. ஜடத்துடன் தொடர்பு கொண்ட எந்த உயிர்வாழியும், அதாவது படைக்கப்பட்ட முதல் உயிர்வாழியான பிரம்மாவிலிருந்து தொடங்கி சிறு எறும்பு வரை ஒவ்வொருவரும் தமது உடலை மாற்றிக்கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் அனைவரும் தவறக்கூடியவர்கள். ஆனால் ஆன்மீக உலகில் இருப்பவர்களோ எப்போதும் ஒன்றுபட்ட நிலையில் முக்தி பெற்றவர்களாக உள்ளனர். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாருமே ஆ பிரம்ம புவனா லோக்கம் புனராவர்த்தினோ அர்ஜுனா. பிரம்ம லோகத்துக்கே போனால் கூட நம்ம வந்து மறுபடியும் பிறப்பு, மறுபு பிற இறப்பு அப்படின்ற நம்ம வந்து அதில் மாட்டிக்குவோம். ஆ பிரம்ம புவனா லோக்கம் புனராவர்த்தினோ அர்ஜுனா. க்ஷீணே புண்ணிய லோகம் மத்திய லோகம் ரிஷந்தி. புண்ணிய கர்மம் செஞ்சால் மேல் லோகத்துக்கு போகிறோம், பாவ காரியம் செஞ்சால் கீழ் லோகத்துக்கு வரோம். புண்ணிய கர்மத்தை முடிஞ்ச உடனே மறுபடியும் கீழ் லோகத்துக்கு வந்துடுவோம். பிரம்ம லோகத்துக்கே போனாலும் மறுபடியும் வந்து மறுபிறவி இருக்கும். உப்பரியத ஆத்மாக்கள் வந்து மேலும் கீழுமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். பிரம்மாண்டே பிரமித்தே கோனோ பாக்யவான ஜீவா குரு கிருஷ்ண கிருபாய பாய பக்தி லத பிரிஜ. பிரம்மாண்டம் முழுவதும் ஆத்மாக்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறன. குரு கிருஷ்ணருடைய கருணையால் தான் வந்து ஒருத்தருக்கு பக்தி என்ற விதை கிடைக்குது. எல்லாருமே வந்து உடலை மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து தவறக்கூடியவர்கள், வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. மேலும் வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து எல்லாமே வந்து முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. பிரம்மாண்ட